ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பிளே இது உங்கள் எஃப்டிஎஃப்எஸ் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா மாரி செல்வராஜ் அவர்களோட மாபெரும் மற்றொரு படைப்பான கர்ணன் படத்துக்கான டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. அதை உடனே போய் பார்த்துடலாம் வாங்க. KGF நம்ம சூரிய சிவகார்த்திகேயனுக்காக ஒரு பில்டப் கொடுப்பாரு, வருவா சார் என் பங்கு அப்படிங்கிற மாதிரி பாட்டி தன் கர்ணனுக்காக ஒரு சிறு பில்டப்பை கொடுக்குறாங்க. கர்ணனின் குதிரை ரஜிஷா விஜயன் குதிரையில் கர்ணன் இப்போ வரைக்கும் டீசரில் என்ன சொல்ல வராங்கன்றது கொஞ்சம் கூட கெஸ் பண்ண முடியல. முடிஞ்சா கண்டுபிடிதான் அப்படின்னு தான் மாரி செல்வராஜ் இந்த டீசர் கொடுத்துருக்கார் போல. பட் பிஜிஎம் சனா செதுக்கிட்டாரு, அப்படியே இப்படி போய் இப்படி வருது. எஸ், கர்ணனோட அந்த வருகைக்காக ஊர் மக்களே காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வருகைக்கான காரணம் என்னவா இருக்கும், அந்த ஊர் மக்கள் அடி பயங்கரமாக விழுந்திருக்கு. கர்ணனோட அந்த குதிரை சத்தம் கேட்டு அவங்களோட அந்த ஒரு வேகம், அது ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் எல்லாத்தையும் மர்மமாகவே இந்த கர்ணன் டீசரில் கொடுத்துருக்காரு. ஸோ இதை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு என்ன தோணுது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் கர்ணன் ஏதோ ஒரு உரிமைக்காக தன்னோட குதிரையிலையும் வாளோட சுற்றிக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் புரியுது. அண்ட் டீசரோட ஸ்டார்டிங்கில் அந்த பாட்டி சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க கிட்டேருந்து பறிச்சிடுறாங்க, பறவை மாதிரி பெரிய கழுகு மாதிரி ஒருத்தர் யாரோ பறிச்சிடுறாங்க. அந்த உரிமையை மீட்கிறதுக்காக கர்ணன் போராடலாம், அதுக்காக ஊர் மக்கள் கர்ணனை தெய்வமாகவோ கையில் டேட்டு குத்துற அளவுக்கு கர்ணா கத்துற அளவுக்கு அப்படி இப்படின்னு அவரை ஒரு உயர்ந்த இடத்துல வச்சு தான் பார்த்துட்டு இருக்காங்க. பார்ப்போம் கர்ணன் எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை தியேட்டரில் உண்டு பண்ண போகிறாருன்னு. முன்னெல்லாம் கர்ணன்னு சொன்னால் எஞ்சோற்று கடந்திருக்க சேராத இடம் சேர்ந்தது சிவாஜி சாரோட அந்த ஒரு ஆக்டிங் சீன் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் வரும். பட் இந்த ஒரு கர்ணனை தியேட்டர்லேயோ இல்லை அந்த டீசரை பார்த்ததுக்கப்புறமாவோ தனுஷோட கர்ணன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் ஒன் மோர் திங், பரியரும் பெருமாளில் ஈக்குவாலிட்டியை சிங்கிள் டீயில் காட்டினாரு, அதே மாதிரி இந்த கர்ணன்லேயும் என்னெல்லாம் காட்ட போகிறாரு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் பரியரும் பெருமாளோட அந்த கபடி குழு ஒரு சீனில் வந்தார் பார்த்தேன். இதே மாதிரி வேற என்ன விஷயங்கள்லாம் வந்ததுன்னா ஒரு பானையிலேருந்து அவ்வளோ ஆயுதங்களை எடுக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் ஏதோ ஒரு மோட்டிவோடு தான் இருக்காங்க. அந்த மோட்டிவுக்கு முக்கிய காரணமாக நம்ம கர்ணன் இருக்கார், அவரோட குதிரையும் இருக்குது. பார்ப்போம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மக்களே, கர்ணனை பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த டீசர்லேருந்து தெரியுதா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ஃபைனலாக வீடியோ பார்த்தாச்சு. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம நான் எஃப்டிஎஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாசா எத்தா கேப்டனா.